ஒரு ஜாதகத்தில் நமக்கு வந்து 9 இடம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து ஒரு கணக்கு இருக்குது. அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, அது இஷ்டத்துக்கு வர்றது தான் அதிர்ஷ்டம். நம்ம வந்து தேடி பிடிச்சி இழுத்துட்டு வந்து அதை நம்ம வந்து எதனா ஒன்று அதிர்ஷ்டத்தை நான் நம்ம அனுபவிச்சுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போது நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டம், பாருங்க இது வந்து நான் கண்டுபிடிச்சு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கே பாருங்க, 9 மொத்தம் 12 கட்டம் போட்டுட்டேன். 12 கட்டம் வந்துன்னா உங்களுடைய லக்னம், உங்களோட ஜாதகத்தை எடுங்க. உங்களோட ஜாதகத்தில் வந்து 9 இடம் எதுன்னு பாருங்க, ஓகேங்களா? 5 குலதெய்வம், அதை விட்டுருங்க. 9 இடம் அப்படின்றத வந்துட்டு எது பாருங்க, அதுதான் உங்களுடைய அதிர்ஷ்டமான ஒரு தெய்வம் அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் வந்து இது நீங்கள் கிரக வழிபாட்டாகவே எடுத்துங்க. நான் போய் மகாலட்சுமி எடுத்துக்குவா, இல்லைன்னா வந்துட்டு நான் போய் வந்து அம்பாலை எடுத்துக்குவா, இல்லை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி எடுத்துக்குவான்னு கேட்காதிங்க, ஓகேங்களா? கிரகங்களே அதிர்ஷ்டமாக நமக்கு மாற்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஒன்று உண்டு. அப்போது மேஷத்திற்கு, ஓகேங்களா, மேஷத்துக்கு வந்து நேராக கணக்கு பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு குரு அப்படின்னு பார்க்கும்போது மேஷத்துக்கு வந்து குரு தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும், 1. அடுத்தது வந்து ரிஷபத்திற்கு அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக இப்படியே கொண்டு வாங்க, 9 இடத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா மகரந்தான் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் தான் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிதுனம், மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக 9 வாங்க, கும்பம் வரும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து கடகம், கடகத்திற்கு வந்து அப்படியே நேராக வாங்க, 9 இடம் என்பது வந்து உங்களுக்கு வந்துட்டு இது வர்றதுனால உங்களுக்கு குரு அப்படின்றது அதிர்ஷ்ட தெய்வம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்மம், சிம்மத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நேராக கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்துட்டு வரும், செவ்வாய் தான் அதிர்ஷ்ட தெய்வம். அடுத்தது வந்து கன்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், சுக்கரன் தான் அதிர்ஷ்ட தெய்வம். அடுத்தது வந்து விருச்சிகம் துலாம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் தான் அதிர்ஷ்ட தெய்வம். அடுத்தது வந்து விருச்சிகம், உங்களுக்கு வந்து சந்திரன் தான் அதிர்ஷ்ட தெய்வம். அடுத்தது வந்து தனுசு, தனுசுக்கு வந்துட்டு 9 இடம் சூரியன் தான் அதிர்ஷ்ட தெய்வம். மகரத்திற்கு வந்து புதன் தான் அதிர்ஷ்ட தெய்வம். அடுத்தது வந்து கும்பத்திற்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் அதிர்ஷ்ட தெய்வம். மீனத்திற்கு வந்துட்டு செவ்வாய் தான் அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு அதிர்ஷ்ட தெய்வங்களை வந்துட்டு நம்ம வந்து அதிர்ஷ்ட கிரகங்கள் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது இதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டி உண்டு. இப்போ கனெக்டிவிட்டி அப்படின்றது வந்து இப்போ வந்து குரு பகவான் மேஷத்துக்கு வந்துட்டு குரு பகவானாக இருக்கிறதுனால இது வந்து என்னாக்கா வந்து ஜீவசமாதி உள்ளவங்க, அதே மாதிரி வந்துட்டு ராகவேந்திரர், அதே மாதிரி வந்து மகான் வழிபாடு, அதே மாதிரி வந்துட்டு என்னாக்கா வந்து கண்ணு மூடி தியானம் பண்ணக்கூடிய ஒரு சாமி அப்படின்றது வந்து மேஷ லக்னத்திற்கு பொதுவாக வந்து செட் ஆகிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. உட்காரணும், கண்ணை மூடணும், தியான நிலையில் இருக்கணும், ஜீவ நிலையில் இருக்கணும், அதே மாதிரி மகான் நிலையில் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சாமி தான் வந்து மேஷ லக்னத்துக்கு செட் ஆகும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிங்க. 1. ரிஷபத்திற்கு அப்படின்னு பார்க்கும்போது காவல் தெய்வம் சாஸ்தா, அதுக்கப்புறம் வந்து ஐயனார், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முனீஸ்வரர், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது மாடசாமி முனிசாமி இந்த மாதிரி நிறையா சுவாமிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு ஒத்து வரும். அப்போது கருப்பசாமி, கருப்பன்னார், அதுக்கப்புறம் முனீஸ்வரர், இந்த மாதிரி வந்து எந்த தெய்வங்கள் உங்களுக்கு இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து இஷ்ட தெய்வமாக வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கும்பத்திற்கும் அதே மாதிரி தான், அதே மாதிரி வந்து ரிஷபம் மிதுனத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே சாஸ்தா, அதே ஐயனார், அதே வந்துட்டு கருப்பனார், கருப்பசாமி இந்த மாதிரி தெய்வங்களை வந்து வழிபடலாம். அடுத்தது வந்து கடகத்திற்கு அப்படின்னு பார்க்கும்போது
கடகம் அப்படின்றது வந்து குரு, அதுவும் குருவாக இருக்கிறதுனால இதற்கும் வந்து ஜீவசமாதி, மகான் வழிபாடு, ராகவேந்திரர் இந்த மாதிரி தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபடுறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது வந்துட்டுனாக்கா சிம்மம், சிம்மம், சிம்மத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயாக இருக்கிறதுனால எப்போவுமே வந்து செவ்வாய் இந்த வீடாக இருக்கிறதுனால நீங்கள் சிம்ம லக்னங்க யாராக இருந்தாலும் பழனி முருகரை வந்துட்டு வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சி மேலே வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய் தான் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம், அதேமாதிரி முருகன் தான் உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம், அதேமாதிரி வந்து முருகனுடைய வந்துட்டு நீங்கள் படம் வச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிடுவீங்க அப்படின்றத எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து கன்னி, அடுத்தது கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சுக்கிரன், மகாலட்சுமியினுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது திருச்சியில் வந்து இருக்கக்கூடிய அந்த இது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் இருக்கு இல்லையா, அங்கே மகாலட்சுமி விஷ்ணு ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த தெய்வத்தை வந்துட்டு நீங்கள் வழிபடும் போது கன்னியா லக்னக்காரர்களுக்கு வந்து அந்த சைன கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமாள் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பெருமாள் அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது கண்ண துலாம் லக்னத்தை பிறந்த யார் பிறந்தாலும் நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியை தவிர்த்து வேறு எந்த தெய்வத்தையுமே வணங்கிக்காதீங்க. கண்டிப்பாக நின்ற கோல பெருமாள் அப்படின்றது இருக்குது, அதுக்காக பக்கத்தில் இருக்கிற பெருமாளை கும்பிடுவான்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து என்னாக்கா வந்து பெருமாள் அப்படின்றது வந்து திருப்பதியில் இருக்கிற பெருமாள் தான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம். அடுத்தது விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன விருச்சிக லக்னமாக இருக்குங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாகாத்தம்மன், அதுக்கப்புறம் ரேணுகா பரமேஸ்வரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புத்தூரில் எந்த அம்மனாக இருந்தாலும் வழிபடலாம். அதே மாதிரி மாரியம்மனுடைய வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாரியம்மன், இந்த புத்து வழிபாடு, இந்த மாதிரி தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் வந்து சிறப்பு அம்சங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து பெண் தெய்வத்தை தான் நீங்கள் வணங்கணும், ஆண் தெய்வத்தை வணங்கி அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்காது, பிடித்தம் இருக்காது. அடுத்தது தனுசு, தனுசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு லக்னத்தில் யார் பிறந்தாலும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை பிடிச்சிருங்க, வேறு எந்த சாமியும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா எந்த சாமி பிடிச்சாலும் ஒத்த சாமி பிடிங்க, ஓகேங்களா. இப்போ வந்து விருச்சிக லக்னமாக இருந்தாலும் வந்துட்டு ஒன்பதாம் இடத்துனா அப்போ புத்தூரில் எந்த சாமியாக இருந்தாலும் பிடிங்க, இல்லைனா ரேணுகா பரமேஸ்வரியும் பிடிச்சிருங்க, பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி தனுசில் உள்ளவங்களுக்கு, தனுசு லக்னங்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து அருணாச்சலேஸ்வரரை பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்தது வந்துட்டு என்னாக்கா மகரம், மகரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா நில வீடு, நில வீடுனா கீழே வந்து நின்றுட்டு இருக்கக்கூடிய, அதாவது மலைமேல இல்லாமல் நீ கீழே வந்து நின்றுட்டுருக்கக்கூடிய எந்த பெருமாள் கோவிலாக இருந்தாலும் நீங்கள் வழிபடலாம். அடுத்தது வந்து மகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பச்சையம்மனுடைய வழிபாடு அப்படின்றது ரொம்ப சிறப்பை தரும். அதனால் அந்த இடத்துல வந்து முனீஸ்வரர் இருந்தாலும் சரி, பச்சையம்மன் தனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பச்சையம்மன் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து கும்பலக்னம், கும்பலக்னத்திற்கு வந்து நமக்கு வந்து ஒன்பதாம் இடம் சுக்கரனோட வீடாக இருக்கிறதுனால, சுக்கரன் வந்து காற்றனுடைய அமைப்பில் இருக்கிறதுனால இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருப்பதி, அதுக்கு கீழே இருக்கக்கூட திருச்சானூர் அம்பாள், இந்த ரெண்டு இந்த தெய்வங்களையும் வழிபடும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை வந்து உண்டு பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீனம், மீனத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கிறதுனால மீன லக்னக்காரங்க யாராக இருந்தாலும் துர்கையம்மனோட வழிபாடு அப்படின்றது நல்லது. அதுலேயும் வந்துட்டு சிவ விஷ்ணு, அதாவது வந்துட்டுனாக்கா வந்து சிவ துர்கை அப்படின்றத நீங்கள் வணங்குங்க. அந்த சிவ துர்கையை நீங்கள் வணங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து சிவ துர்கை தான் உங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்கும். அதனால் இப்போ வந்துட்டு என்னாக்கா உங்களுக்கு 12 லக்னத்திற்கும் யார் யார் நல்ல தெய்வங்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். அதற்குண்டான கிரகத்தையும் பிடிங்க, அதற்குண்டான தெய்வத்தையும் பிடிங்க, வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்றத வந்து சொல்லலாம்.